மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளான டிசம்பர் 5ஆம் தேதி அதிமுக தொண்டர்கள் தங்களது வீடுகளில் மாலை 6 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிசம்பர் 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே உலகமென்று வாழும் கோடான கோடி தொண்டர்களுக்கும் அம்மா எனும் மூன்றெழுத்து மந்திரத்தை உச்சரித்து அதனை உளமார நேசித்து வாழும் உலக தமிழர்களுக்கும் பெருந்துயர் தந்த பேரிடர் கருப்பு நாள் என்று குறிப்பிட்டுள்ளனர். மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனும் மா தவத்துடன் வாழ்ந்து இம்மக்கள் யாரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தி நிற்காத காலத்தை உருவாக்குவேன் எனும் லட்சியத்தை சுமந்த அந்த சத்திய தாய் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் ஒப்படைத்து போன அரசாட்சியை இன்று இந்திய தேசமே புகழும் நல்லாட்சியாக நாம் நடத்தி கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பனுக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன், பேரனுக்கு பின் கொள்ளு பேரன் என கொள்ளையடிப்பதையே நோக்கமாக கொண்டு அதிகார வெறிபிடித்து அலைகின்ற சதிகார கூட்டத்தை வேரறுத்து வென்று காட்ட நம் வெற்றி திருமகளாம் புரட்சி தலைவி அம்மா மறைவுற்ற நாளில் அவர்தம் திருவுருவ படத்திற்கு வரும் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் விளக்கேற்றி வைத்து தன்னிகரில்லா அம்மா சேமித்து வைத்திருந்த கனவுகளையும் லட்சியங்களையும் சாத்தியமாக்கிட வீர சபதம் எடுப்போம் என்று அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.